வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 19 நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் சொல்லக்கூடியது பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசனுங்க. ஏன்னா நம்மளுடைய டெல்லி சுல்தான், மொகலாயர்கள், அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள், ஐரோப்பிய படையெடுப்பு வந்திருக்கும். ஐரோப்பியர்களுக்கு தாண்டி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, நம்ம இந்து மதத்தையும் நம்ம இஸ்லாமிய மதத்தையும் நம்ம கிறிஸ்துவ மதத்தையும் மீட்டு எடுக்கக்கூடிய விஷயங்களை இவங்க எடுத்துன்னு வருவாங்க. அதுதான் சமய சார்ந்த சீர்திருத்த இயக்கங்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? யூனிட் 8லையும் கவர் ஆகும், அட் த சேம் டைம் ஐஎன்எம்லையும் கவர் ஆகும். கொஞ்சம் லைட்டாக எல்லாத்தையும் படித்து வச்சுருங்க, சரிங்களா? என்ன தான் பாருங்களேன், இவங்க எப்படி சீர்திருத்தவாதியாக உருவாகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு மதத்துலேயோ சரி, ஒரு இடத்துலையும் சரி, ஒரு பிரச்சனை வருதுன்னா அவன் ஒரு ரீஃபார்ம் பண்ணுறதுக்காக வரான் பார்த்தீங்களா, அவன் தான் சீர்திருத்தவாதி. ஓகேங்களா? அப்போ அந்த சீர்திருத்தவாதி ஏதோ ஒரு விஷயத்தை மாற்ற வந்திருக்கான் அப்படின்னு தான் சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 3 பகுதிகள் எடுத்துக்கலாம். நம்ம அதிகமாலாம் தேவையில்ல, ஜஸ்ட் இந்த மாதிரி கவனிச்சிக்க. பெரிய பெருசானது கொல்கத்தா, தஸ்மீனா சொல்லக்கூடிய வங்காளம், அடுத்து மகாராஷ்டிரா, அடுத்தது சென்னை மாகாணம். இந்த 3 மாகாணமே இன்டர்லிங்கிங் தாங்க. இந்த 3 இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நடந்திருக்கும். அது பஞ்சாப்லேயும் ஒரு சில இடங்களில் நடந்திருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் என்ன, யார் யார் எந்த இடத்துல என்னென்ன ரிஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் பாருங்களேன், இந்த ராமகிருஷ்ணாராயும் பிரம்ம சமாஜமும். அப்போ ராமகிருஷ்ணராயார், சரி, ராஜாராம் மோகன் ராய், ஓகேங்களா, சாரி, அந்த ராஜாராம் மோகன் ராயும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜியமும் எப்படிலாம் தோன்றுச்சு, அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, சதி என்னும் உடன்கட்டையை எப்படி எடுத்தாங்க, அதுக்கு உதவியவர்கள் யார், இவங்களுடைய கோட்பாடு என்ன சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 இன்டெப்த்தாக பார்த்துலாம். நீங்கள் செய்ய வேண்டிய 2 விஷயம் நோட்ஸ் எடுத்துக்கணும். அப்புறம் இந்த ராஜாராம் மோகன் ராய் ஏன் இந்த இந்தியாவில் இறக்காமல் எடுத்து போய் பாரிஸில் இறந்து போயிடுவார் அப்படின்ற விஷயத்தையும் நான் என்டையராக ஸ்டோரி மூலமாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் யார் இந்த தேவேந்திரநாத் தாகூர், ஓகேங்களா, இந்த தேவேந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு குவஷன் கேட்கலாம். ஆனால் அவருடைய அப்பா தான் அப்படின்னு சொல்கிறத நான் உங்களுக்கு விளக்கி சொல்லி எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அப்புறம் அடுத்தது யார் இந்த கேசவ சந்திர சென்னு சொல்லுவாங்க, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளை இன்னொரு மதத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். பிரம்மநாயன சபையிலிருந்தே இன்னொரு இடத்துல உருவாகி இந்தியா பிரம்மநாயன சபை சமாஜத்தை உருவாக்குறாங்க. ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியம். அடுத்தது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், ஓகேங்களா, இவர் வந்து பெங்காலில் இருப்பாருங்க, வங்காளத்தில். ஓகேங்களா, இவர் என்னென்னலாம் பண்ணார், ஓகேங்களா, அந்த மொத்த ரீஃபார்மே சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக இவர் தான் மறுமண திருத்த சட்டம் சொல்லக்கூடிய சொல்லுவாங்க, விதவை மறுமண சட்டத்தையும் கொண்டு வந்திருப்பார். அடுத்து பிரார்த்தனை சமாஜம், பிரார்த்தனை சமாஜம் என்ன சொல்லுவாங்க சொல்லிட்டு பார்ப்போம். இது எந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பகுதியில். இதில் ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க. விதவை மறுமண சட்டம், புனே சர்வஜனிக் சபா, தக்கான கல்விக் கழகம் ஆகிய கழகங்களை அமைப்பு யார் நிறுவனாங்க என்றது என்டையர் ஸ்டோரியாகவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன், சரிங்களா? இதெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. இதெல்லாம் வந்து சீர்திருத்தத்தை ஏற்படுது. அப்போ ஒரு இயக்கம் ஆல்ரெடி இந்த ஒரு விஷயம் மறைஞ்சு போச்சு, அதை நான் மீட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த புத்தெழுச்சி இயக்கங்கள், இந்து புத்தெழுச்சி இயக்கம் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இதில் என்ன பண்ணுறாங்க, சுவாமி தயானந்த சரஸ்வதினு சொல்லக்கூடிய ஒருவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆரிய சமாஜியம் 1875 நிறுவுகிறாரு. அந்த 1875 இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஊர் ஃபுல்லாக சுற்றி தெரிஞ்சிடுவார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா வேதங்களை நோக்கி செல்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வார், கோ பேக் வேதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் இவர் தான். அப்போ சுத்தின்ற ஒரு விஷயத்துக்கு எடுத்துகிட்டு வந்து இந்துக்களையும் இந்துக்களை என்ன பண்ணியிருப்பாங்க, முஸ்லீம்களாக மாறியிருப்பாங்க, கிறிஸ்துவராக மாறியிருப்பாங்க. இப்போ முஸ்லீம்கள் கிறிஸ்துவராக மாறினவங்களே எடுத்து வந்து இந்துக்களாக மாற்றணும்னு சொன்னவர் இவர் தான், சரிங்களா? அடுத்து இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் யார், யார் இந்த சுவாமி விவேகானந்தர், இவங்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பரமஹம்சர் ஒரு வார்த்தை பயன்படுத்த, ஜீவன் என்பது சிவனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் சொல்லியிருப்பார். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பிரம்மஞான சபை எங்க உருவாக்கப்பட்டது, அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டது, யார் இந்த அன்னி பெசன்ட், அன்னி பெசன்ட்க்கும் பிரம்மஞான சபைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, இந்த நியூ இந்தியா அந்த காமன்வெல்த் சொல்லக்கூடிய நியூஸ் பேப்பர் எப்படி பிரம்மஞான சபைக்கு உதவுச்சு அப்படின்றதையும் நான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா சாதி எதிர்ப்பு இயக்கங்கள் சொல்லக்கூடிய இது, ஜோதிபா பூலே. ஓகேங்களா, இவர் மகாராஷ்டிராவில் என்ன பண்ணாங்க, என்னென்ன விஷயங்கள் எடுத்தாங்க, அது முக்கியமாக குலாம்கிரின்னு சொல்லக்கூடிய அடிமைத்தனம் அவருடைய தீவிர கருத்துக்களை எப்படி வெளியே சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து நாராயணகுரு கேரளாவில் எப்படி தான் போகிறானாருன்னு சொல்லிட்டு என்டையராக பார்த்துடலாம், சரிங்களா? இதெல்லாம் இந்துக்கள் இயக்கமாக இருந்தாலும் அடுத்து வரது பார்த்திங்கன்னா இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள். ஓகேங்களா? ஏன்னா இந்த இஸ்லாமியர் மதத்துக்குள்ளேயும் சில கருத்துக்கள் முரண்பாடாக இருக்கும். அதுதான் ஆரம்பிட்டது சார் சையத் அகமது கான் சொல்லக்கூடியவர் ஆரம்பிச்சிருப்பார், சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா அலிகாரி இயக்கம் எப்படி நடந்துச்சு, அதுக்கப்புறம் தியோபந்த் இயக்கம் எப்படி நடந்துச்சு, இதெல்லாம் எப்படியெல்லாம் வந்து அவன் முஸ்லீம் மக்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஃபார்சி சீர்திருத்த இயக்கம்ன்றது அது பார்த்திங்கன்னா இவர் இந்த ஃபார்சின்னு சொல்லக்கூடிய தாதாபாய் நவ்ரோஜி, தாதாபாய் நவ்ரோஜி என்ன நியூஸ் பேப்பர் எழுதினார், உண்மை விளம்பி தான் என்ன அப்படின்றதையும் நான் பார்த்துடலாம். அப்புறம் சீக்கியர்கள் சீர்திருத்த இயக்கங்கள் சொல்லக்கூடியது, சீக்கியர்கள் யார், சீக்கியர்கள் ஏன் கத்தி வச்சுருக்காங்க, யார் டர்பன் அணிஞ்சிருக்காங்கன்றது நான் என்டையர் ஸ்டோரியாக சொல்லிடுறேன். அவங்களை குருநானக்குன்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்றேன், சரிங்களா? சரி, இதெல்லாம் போயிடுச்சு சார், வட இந்தியா முழுசாக போயிடுச்சு. அது தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குது சார், அது என்ன சார்னு கேட்டிங்கன்னா சுவாமி ராமலிங்க
ராமலிங்க சுவாமிகள்னு சொல்லக்கூடியவர் வள்ளலார். அவங்களாம் இவர் எங்கே பிறந்தார், என்னென்னலாம் பண்ணார், வடலூரில் என் சத்திய ஞான சபைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்காரு, அது அது யார் நிறுவனாருன்னு சொல்லிட்டு நான் டாபிக் வைஸாக சொல்லிடுறேன் சரிங்களா. அடுத்தது அயோத்திதாசர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. இந்த அயோத்திதாசர் என்ன பண்ணார்னா, நியூஸ் பேப்பர் என்னென்ன கொண்டு வந்தார், திராவிட மகாஜன சபைனா என்ன ஓகேங்களா, அப்புறம் நியூஸ் பேப்பர் ஒரு பைசா தமிழ் என்னன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம், இவருக்கு உதவிய பிரம்மநாத சபை நிறுவனர்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் சொல்ல போகிறேன், ஏன் இவர் பௌத்தத்துக்கு போனார் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் பண்ண வேண்டிய ரெண்டே ரெண்டு விஷயம், தெளிவாக நோட்ஸ் எடுத்துகிட்டு அழகாக நீங்கள் இன்ஸ் எடுத்துகிட்டு லெசனில் பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸாமில் ஈஸியாக கிராக் பண்ணுறீங்க சரிங்களா. ஓகே, ஆல் தி பெஸ்ட், லெசன் குள்ளே போகலாம் வாங்க.